போகிற விருப்பம் வந்தால் நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருங்க, ஆல்கஹால் மூலமாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் ஒரு சின்ன தகவல் தரேன், ஸ்மோக்கிங் மூலமாக என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து பாருங்களேன், கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? பயங்கரமான ரிஸ்க்கு ஒன்று, ரைட்டுங்களா? அடுத்து வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் நோய். இன்றைக்கி அலோபதி மருத்துவத்தில் வந்து மருந்தே இல்லைன்றான், அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? சோரியாசிஸ் என்ன தோல் அலர்ஜி அது வருன்றான் சுமக்கும்லாம், ரைட்டுங்க? டயபெட்டிக் 2 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது என்னென்னா நம்ம எலும்பு தேய்மான நோய், எலும்பு தேய்மான நோய், அதுக்கான பலம் இல்லாத நோய், ரைட்டுங்களா? அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மென்டல் ஹெல்த்து, மென்டலி யுவர் டிசார்டர், மென்டலி டிசார்டர் ஆகிடுவீங்க, ரைட்டுங்களா? அதேமாதிரி கண் பார்வை இழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மோக்கிங் பண்ணுவது மூலமாக, ரைட்டுங்களா? அதேமாதிரி பல் நோய்கள், பல்ல வந்து கம்ஸ் வந்து இதாகுது, ரைட்டுங்களா? அதேமாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை நீங்கள் பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பீடி, சிகரெட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நுரையீரலை பாதிச்சிடும். அடுத்து ஆண்மை குறைவு, எரக்ஷன் டிஸ்பென்ஷன், எழுச்சித்தன்மையில், ஆண்குறி எழுச்சித்தன்மை இல்லாமல் இருப்பது, பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் சேர்ந்து இருப்பது, எல்லாமே ஸ்மோக்கிங் மூலமாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிலேடு ஏதாவது புண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணு ஆறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்கோடைய சைட் எஃபெக்ட், ஸ்மோக்கிங்கோடைய சைட் எஃபெக்டாக கருதப்படுகின்றது, ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவிட்டிஸ், நீங்கள் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் இதாகும். அதே மாதிரி ஆல்கஹால் அடித்தாலும் படுத்துக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கைன், ஆம்பிட்டமின், இந்த கீட்டமின் சொல்லக்கூடிய போதைப் பொருள்கள் மூலமாகவும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த ப்ரீக்ரின்சி ஸ்டாப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மூலமாக பாருங்கள், ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் போட்டவங்களுடைய மூளையை வந்து அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணல நிறைய அடைப்புகள் காணப்பட்டு பக்கவாதம் முகமாதம் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் தயவுசெய்து கவனமாக இருங்கள் கான்ட்ராசெப்டிவ் இது பண்ணும்போது. பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிட்டமின்ன்றது ஒரு வித போதைப் பொருள், போதை மாத்திரை. அது பாருங்கள் எந்த விதத்தில் பாருங்க, இஸ்மிக் ஸ்ட்ரோக்கையும் உருவாக்குது, ஹெமரேஜ் ஸ்ட்ரோக்குமே உருவாக்குது. அதுக்கான ஃபார்மாகாலஜியான படம் தான் வந்து போடலாம், பார்க்கலாம், ரைட்டுங்களா? பாருங்கள் இந்த இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா கொக்கைன்ஸ், கொக்கைன் எடுக்கிறாங்க, ஆம்பிட்டமின் எடுக்கிறாங்க, கீட்டமின் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மூளையை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எவ்வளவு அருமையான படங்கள் காணப்படும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ரைட்டுங்களா? இஸ்மிக் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இஸ்மிக் ஸ்ட்ரோக் ஃபுல்லாக பக்கவாதம் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷனுக்கு போவோம். இந்த ஸ்ட்ரோக்கு வந்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணணும். சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், பிளட் டெஸ்ட் பார்க்கணும், குளுக்கோஸ் லெவல் பார்க்கணும், ஏன்னா ஹார்ட்டு இஜிஜி எடுத்து பார்க்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதோடைய நார்மல் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரோக், அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 90 இருக்கணும். அதாவது என்னென்னா நார்மல் வந்து பிலோ 120 இருக்கணும், ரைட்டுங்களா? அதாவது சிஸ்டோலிக். டயஸ்டோலிக் வந்து அதாவது 80 இருக்கணும். இதுக்கு மேலே போச்சு, அதாவது என்ன இதுக்கு வந்து ஹையாக போச்சு, 140 வந்து 140 வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் த ஸ்ட்ரோக், யூ ஹாவ் த ஹையர் ப்ரெஷர், ரைட்டுங்களா? அதேமாதிரி உங்களுக்கு வந்து டயஸ்டாலிக் வந்து 90 இருந்துச்சு அப்படின்னா, பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேஷன், எக்ஸாமினேஷன், ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அடுத்து வந்து ஹைப்பர் லிபிடிமியா, இதுக்குன்னு சொல்லக்கூடியது இந்த எல்டிஎல், லோ டென்சிட்டி ஆஃப் லிப்போப்ரோட்டீன், இப்படி தான் வந்து படிமானமாக காணப்படும், ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் ஏன்னா இருக்கும், 19 வந்து என்ன இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம், ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து லெஸ் தென் 170 இருக்கணும், இது 19. ஹச்டியில் வந்து 120 இருக்கணும், லெஸ் தென். எல்டியில் வந்து 100 இருக்கணும், லெஸ் தென், ரைட்டுங்களா? இப்போ இது வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மேலே கொலஸ்ட்ரால் வந்து 125 கீழே இருக்கணும். ஹச்டிஎல்ன்றது நல்ல கொலஸ்ட்ரால், லெஸ் தென் 130 இருக்கணும். அடுத்து வந்து எல்டியில் வந்து 100 இருக்கணும், என்ன பையன் ஹச்டிஎல் வந்து 40 இருக்கணும், ரைட்டுங்களா? அதாவது என்னென்னா ஹச்டிஎல் தான் வந்து நல்ல கொலஸ்ட்ரால், உமன்ஸ்க்கு வந்து 125 டோட்டல் கொலஸ்ட்ரால், ரைட்டுங்களா? அடுத்து வந்து எல்டியில் வந்து 100 இருக்கணும், 50 இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ ஹச்டிஎல் வந்து குறைஞ்சிருக்கணும், எல்டிஎல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை டென்சிட்டி ஆஃப் லிபோப்ரோட்டீன், இதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியை பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்துங்க தோலில், கண்ணில், உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டான திட்டுக்கள், ஒயிட் திட்டுக்கள், அந்த கொலஸ்ட்ரால் திட்டுக்கள் இருந்தாவே அவர் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியால் இருக்கார் அப்படின்றத விஷயத்தை இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோமோசிஸ்டின்ற, ஹோமோசிஸ்ட்னா என்ன சொன்னேன்,
ரத்த குழாயில் உராவிகள் ஏற்பட்டு கீறல் ஏற்பட்டு அதிலிருந்து செக்ரீட் ஆகிற பேர் தான் ஹோமோசிஸ்டன். இது பைப்ரேனட் ஆகும், த்ரோம்போசிஸ் ஆகி கெட்டிப்பட்டு அடைப்புகளை உருவாக்கும். இதையும் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க, ரைட்டுங்களா? இது நார்மலானது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து 48 இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 107 இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இது ஹோமோசிஸ்டினுடைய லேப் டெஸ்ட், ரைட்டுங்களா? அடுத்து வந்து அவருக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரெயினில் வந்து வாசோ ப்ரொடக்ஷன் வந்து செக்ரீஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த லேப் டெஸ்ட்டில் வந்து பண்ணுறாங்க. நெப்ரோஜெனிக் டயபெட்டிக்ஸ், ரைட்டுங்களா? ரீனல் ரெசிஸ்டன்ஸ், ரீனல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்குறான். அடிக்கடி வந்து ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்காரா, யூரின் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தோன்னா, அதிகமாக தண்ணி வந்து தாகத்துடன் வந்து குடிச்சிக்கிறாரா, இதெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிக் மெலிட்டஸ் இன்சிபிடஸோட ஒரு அறிகுறிகள், டயபெட்டிக்கோடைய அறிகுறிகள், ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அவருக்கு வந்து பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் இருக்கா, ஹைப்போடென்ஷன் இருக்கா, கீட்டோசிஸ் இருக்கா, அஸ்டோசிஸ், இது வந்து ஜென்ரலாக அலோபதி மருத்துவத்திலே லேப் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், லெபார்ட்டி இன்வெஸ்டிகேஷன், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம், கண் டெஸ்ட்டை பார்க்குறோம். ஏதாவது வந்து நம்ம கண் நோய்களில் இருக்கா அப்படின்ற போது, அதாவது என்னென்னா கண்களில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், பெல்ஸ் பாலிசியில் வந்து கண்கள்லாம் வந்து மாறுபட்டு காணப்படும், மாறுபட்டு அதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய இதயத்தில் உஷ் உஷ் அப்படின்ற ஒரு சவுண்ட், அதாவது டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு பார்த்தார் அப்படின்னா அது கிளியராக தெரியும், காதில் வந்து அந்த சவுண்டு வந்து உஷு, அதாவது என்ன அதோடைய சவுண்டு இந்த ஒரு வித வித்தியாசமான சவுண்டாக காணப்படும், வித்தியாசமான, அதாவது அவருடைய ஸ்டெத்தோஸ்கோப் அந்த கரோட்டி டாட்டிட்டு வச்சு பார்த்தோம்னா இந்த சவுண்டு வந்து காணப்படும், இந்த கரோட்டி டாட்டிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்டு வந்து காணப்படும். அடுத்த ஒரு அறிகுறியாக வந்து பார்க்கக்கூடியது கண்களை சுற்றி ஒயிட்டிஸான, அதாவது என்னென்னா வெள்ளை வெள்ளை படிமானமான ஒரு வித ஒரு படலம் இருக்க காணப்படும், ரைட்டுங்களா? இது வந்து என்ன சொல்கிறது, கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன், ஹை கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அப்படியே கண்டிப்பாக கவனமாக இதை வந்து நம்ம பார்க்கணும், இல்லைன்னா வாதமாக மாறிவிடும், ரைட்டுங்களா? அடுத்து வந்து இது எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதை வந்து இந்த எண்டோ வாஸ்குலர் சர்ஜரி, எண்டோ வாஸ்குலர், அதாவது வாஸ்குலர், இதை வந்து ஒரு, அதாவது எப்படி வந்து, அதாவது என்னென்னா அல்ட்ராசவுண்டு மூலமாக நம்முடைய கரோட்டி டாட்ரி ரத்த குழாயில் வந்து கொழுப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்குறாங்க, ரத்த குழாயில் கொழுப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்குறாங்க. பாருங்கள், ஒரு அல்ட்ராசவுண்டோடைய பிக்சர், கரோட்டிட் பைப்ரிகேஷன், இந்த சிவப்பு கலர் ஃபுல்லாக வந்து கொலஸ்ட்ரால் படிமானமாக இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சு பார்க்குறாங்க. அடுத்து வந்து டொமோகிராஃபி அப்படின்ற ஒரு லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அதாவது பிரெயினை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, ஏதாவது ரத்த குழாயில் அடைப்புகள் இருக்கா, டொமோகிராஃபின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சிடி ஸ்கேன் வந்து பண்ணி பார்க்குறாங்க, சிடி ஸ்கேன் இருக்காங்க, இந்த ஃபேஷியல் நர்வ்ஸ், இந்த முகவாதம்னு சொல்லக்கூடியதை வந்து அருமையாக வந்து பார்க்குறாங்க. மார்போமெட்ரி அப்படின்ற முறைப்படி இதை வந்து பார்க்குறாங்க, மார்போமெட்ரி அப்படின்ற முறைப்படி நமக்கு வந்து பார்த்தா சிடி ஸ்கேன் தான், சிடி ஸ்கேனில் வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி வந்து பார்க்குறாங்க. பிரெயின் ஏன்னா முக்கியமான பகுதி இல்லை, முக்கியமான பகுதி, ரைட்டுங்களா? அதேமாதிரி அல்ட்ராசவுண்டு, அல்ட்ராசவுண்ட் மூலமாக பார்க்குறாங்க. அடுத்து வந்து மேக்னெட்டிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுலேயும் பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்தொராசிக் எக்கோ ரேடியோகிராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸன், அதாவது நெஞ்சில் வச்சு பார்க்குறது, ஹார்ட் எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து பார்க்குறது. அதான் டிரான்ஸ் ஈஸ்போக்கல், ஈஸ்போக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வந்து எக்கோ கார்டியோகிராம், அது ஒரு எக்கோ கிராம், அதாவது ஒரு குழாயை உள்ளே செலுத்திட்டு வந்து நம்முடைய வயிற்று பகுதியிலேருந்து இதயத்தை வந்து அதோடைய சவுண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது, சவுண்டை வந்து அதில் வந்து சவுண்டை எழுப்பி வந்து இதயம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த செக்அப் பண்ணுறது, ரைட்டுங்களா? அடுத்து வந்து இந்த ஆர்டியோகிராம், அப்படி ஆன்ஜியோகிராம் சொல்லலாம், ரைட்டுங்களா? இந்த ஆன்ஜியோகிராம்னு போது டையை செலுத்தி நம்முடைய உடம்புக்குள்ள அந்த நரம்புகள் வந்து, அதாவது நம்முடைய இடுப்புக்கு பக்கத்தில் அந்த ஆல்ட்ரி மூலமாக, டை மூலமாக நம்ம வந்து செலுத்தி வந்து அந்த கிராம் அந்த இதை எடுக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆன்ஜியோகிராம் சொல்லலாம். இந்த ஆன்ஜியோகிராமில் வந்து எங்கேயாச்சும் கொலஸ்ட்ரால் படிமானம் இருந்தால் அதை வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக, இடுப்பு அதாவது தொடையுடைய ரத்த குழாய் மூலமாக ஒரு வயர் மாதிரி உள்ளே கொண்டு போய், அதாவது ஒரு பலூன், ஆன்ஜியோபிளாஸ்டி வந்து ஒரு பலூன் ஆஞ்ச உள்ளே வந்து கொண்டு போய், அதாவது அதை வந்து பெருசாக்கி வந்து அந்த இடத்த வந்து அந்த கொழுப்பு துகள்கள் அந்த அதை ஃபுல்லாக அடைப்பு ஃபுல்லாக இறுக்கம் பண்ணி ரத்தத்தை வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. இது இதுக்கு பேர் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்ஜியோபிளாஸ்டி ஜென்ரலாக வந்து இது பண்ணக்கூடிய, சரி, ரைட். இது ஃபுல்லாக சர்ஜரியில் வந்து குணப்படுத்துகிறாங்க, சரி, ரைட்டு.
அலோபதி மருத்துவத்தில் வந்து என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஆன்டி பிளாட்லெட் ட்ரக்ஸ், ஆன்டி பிளாட்லெட்ஸ். இந்த பிளாட்லெட்ஸ் தான் வந்து ஒரு ரத்தத்தை வந்து உராய வைக்கக்கூடிய ஒரு திறன்களை வந்து பட்டிருக்கு, ரைட்டுங்களா? அதுதான் பிளாட்லெட்ஸ். இப்போ வந்து அதை வந்து உறைய விடாமல் தடுக்கிறதுக்கான இன்கியூபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் முக்கிய இடத்த வைக்கிறது வந்து ஆஸ்பிரின், அஸ்டைல் சாலிசிலிக் ஆசிட், ஆஸ்பிரின். அடுத்து வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய குளோபிடோக்ரெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய மெடிசின்ஸை வந்து அலோபதி அவசரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆஸ்பிரினை வந்து உடனே போடுவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறார்கள். சின்ன 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 அறிகுறிதான் ஒரு ஆஸ்பிரினை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அதை போட்ட உடனே இந்த பிளாட்லெட்ஸ்லாம் அந்த ஃபார்மேஷன் அது வந்து நிப்பாட்டப்படும். ஆஸ்பிரின் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ரைட்டுங்களா? சரி, அது அதுக்கடுத்து இதோடைய அதாவது என்னென்னா இதோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து பிளட் தின்னர், அதாவது ரத்தத்தை வந்து தின் பண்ணி விட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகும்போது ரத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வாமிட்டிங், ரத்த வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நாசியா, வாமிட்டிங், ஜிஏ ப்ளீடிங், ரைட்டுங்களா, ஹெமரேஜஸ், ஸ்ட்ரோக், இது வந்து ரிவர்ஸ் ஆக்ஷனும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான ஒரு ஹெமரேஜை வந்து ரத்த கசிவை ஏற்படுத்தி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? ப்ளீடிங், அப்டாமினல் பெயின், டயரியா, ரேஷ், மூக்கிலிருந்து ரத்த வடிகிறது, இது எல்லாமே வந்து இந்த மருந்தோடைய சைடு எஃபெக்டாக வந்து ஃபார்மகாலஜியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து பிளாட்லெட்ஸ் வந்து கொயாகுலேஷன் ஒன்று இணையாமல் தடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய விதத்தையும் இந்த 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 மாலிகுல்ஸ் வந்து காணப்படுது, ரைட்டுங்களா? ஆஸ்பிரின் வந்து இதுதான் ஆஸ்பிரின், ரைட்டுங்களா? அந்த ஆஸ்பிரினுடைய சாலிசிலிக் ஆசிடுடைய சைடு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவர் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஜீரண மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, வாமிட்டிங், ரைட்டுங்களா, அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளீடிங் இன் த ஸ்டொமக் ஆர் இன்டஸ்டின்ஸ், வெளியே வரும்போது அப்படியே கருப்பு கலரில் வந்து வெளியே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? கிட்னி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன், அலர்ஜிக் சிமை, இது எல்லாமே வந்து ஆஸ்பிரினுடைய சைடு எஃபெக்ட். இது எல்லாமே நான் சொல்லவில்லை, ஃபார்மகாலஜியில் சைடு எஃபெக்டாக நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி கிளோபிடோக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கட்டும், இது ஒரு மாலிகுல்ஸ், ரைட்டுங்களா? இதையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோடைய ஃபார்மகாலஜியல் ஆக்ஷன் வந்து ரத்தத்தை உராய விடாமல் அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண இன்கிபிட் பண்ணிடும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய கண்டுபிடி. இதோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் ஃபைன், ஃபெட்டிக், தலைச்சுத்தல், வீக்கம், கால் வீக்கம், ஹைப்பர் டென்ஷன், ரைட்டுங்களா, ஜீரணத்தன்மை குறைதல், ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து எபிடாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்கிருத்தி இருக்கக்கூடியது, நெஞ்சு, அதாவது மூச்சு திணறல், இதெல்லாம் வந்து இதோடைய